தமிழ் ட்ரேடர் வியூவர் அனைவருக்கும் வணக்கம். நான் டேனியல் பேசுகிறேன். நம்ம இந்த வீடியோவில் என்ன பார்க்க போகிறோம்னு சொல்லி பார்த்தோம்னா, பேங்க் நிஃப்டி அண்ட் பேங்க் நிஃப்டி ஸ்டாக்ஸை பற்றியான ப்ரைஸ் ஆக்ஷன் வியூவை பார்க்கலாம். ஓகே, ஸோ அது முன்னாடி பார்த்தீங்க அப்படின்னு சொன்னால், நம்ம வந்து மண்டே வந்து ஒரு வீடியோஸ் அப்லோட் பண்ணியிருந்தோம், ஸ்பெஷல் வீடியோ ஃபார் எக்ஸிட் போல்னு சொல்லிட்டு. அந்த வீடியோவில் நம்ம என்ன சொல்லியிருந்தோம், ரெண்டு நாளும் ப்ரைஸ் ஆக்ஷனை ஃபாலோ பண்ணாதுன்னு சொல்லியிருந்தோம். அது கண்டிப்பாகவே நடந்திருக்குது. ஸோ அதை நீங்கள் வந்து பார்த்துருப்பீங்க. ஓகே, ஸோ இனிமேல் நாளையிலேருந்து என்ன செய்ய போகுது, கண்டிப்பாக ப்ரைஸ் ஆக்ஷனை கண்டிப்பாக ஃபாலோ பண்ணும். நாளைக்கு நம்ம ஃபஸ்ட்டு 1 ஹவர் நமக்கு வந்து விட்டுட்டு, ஃபஸ்ட்டு 1 ஹவர் வந்து எந்த டைரக்ஷன் நோக்கி போகுதோ அதுலேருந்து செய்யும் ஃபாலோ ஆகும். ஓகே, ஸோ இப்போ பார்த்தீங்க அப்படின்னா, 5 மாநிலங்கள் அந்த தேர்தலுடைய முடிவுகள் வந்துருச்சு. மிசோரத்தில் வந்து உங்களுக்கு காங்கிரஸ் தோல்வியை வந்து இது பண்ணியிருக்கு. அது மாதிரி இங்கே தெலுங்கானாவில் வந்து தெலுங்கானா கட்சி வின் பண்ணியிருக்குது. ராஜஸ்தான், மத்திய பிரதேஷ், சத்தீஸ்கரில் ஆல்மோஸ்ட் அதிகபட்சமாக நினைச்சு காங்கிரஸ் தான் வின் பண்ணியிருக்குது அதிக இடங்களில். அதுக்கப்புறம் ராஜஸ்தான்லேயும் காங்கிரஸ் தான் லீடிங்கில் இருக்குது, மத்திய பிரதேசம் காங்கிரஸ் தான் லீடிங்கில் இருக்குது. ஸோ இதிலேருந்து பார்த்தீங்க அப்படின்னு சொன்னால், பிஜேபி தோத்துருச்சு அப்படிங்கிறது நமக்கு வெட்ட வெளிச்சமாக தெரிய ஆரம்பிச்சிருச்சு. ஸோ இது வந்து மார்க்கெட்டுக்கு மிகப்பெரிய ஒரு பேட் நியூஸு. அது மட்டும் இல்லாமல் நமக்கு ஆர்பிஐ கவர்னர் உர்ஜித் பட்டேல் அவர் ரிசைனிங். ஸோ இதுவும் பார்த்தீங்கன்னா உங்கள் மார்க்கெட்டை கண்டிப்பாக பாதிக்கும். அதோடைய எதிர்ப்பு தான் இன்றைக்கி பார்த்தீங்க அப்படின்னு சொன்னால், காலைல உங்களுக்கு நம்மளுடைய கரன்சி பார்த்தீங்க அப்படின்னா டாலர் நிகராக பார்த்தீங்கன்னா மிக அதிகமாக ஏறிடுச்சு, கிட்டத்தட்ட 72 ருபீஸ் வரைக்கும் வந்துருச்சு. ஓகே, ஸோ இதெல்லாம் பார்த்தீங்க அப்படின்னு சொன்னால் மார்க்கெட் என்ன செய்ய போகுது, திருப்பி கீழே கொண்டு போகிறதுக்கான வாய்ப்பு அதிகமாக இருக்குது. ஓகே, ஸோ ப்ரைஸ் ஆக்ஷன் படி இப்போ மார்க்கெட் எங்கே இருக்குது, சப்போர்ட்டில் இருக்கா, ரெசிஸ்டன்ஸில் இருக்குதா, நெக்ஸ்ட் மூவ் எப்படி இருக்கும் அப்படிங்கிறத நம்ம என்ன செய்யலாம், ப்ரைஸ் ஆக்ஷன் மூவ் பார்க்கலாம். ஓகே, ஸோ உங்களுக்கு இந்த வீடியோ பிடிச்சிருந்தது அப்படின்னு சொன்னால் லைக் பண்ணுங்கள், சேனலை சப்ஸ்கிரைப் பண்ணுங்கள், உங்கள் ஃப்ரெண்ட்ஸ் எல்லாத்துக்குமே ஷேர் பண்ணுங்கள். ஓகே, இப்போ நம்ம சார்ட் போகலாம். ஓகே, பேங்க் நிஃப்டியோடைய இண்டெக்ஸ் சார்ட் ஓப்பன் பண்ணி வச்சுருக்கிறேன். ஓகே, ஸோ நம்ம இது இவ்வளோ நாள் பார்த்திங்க அப்படின்னு சொன்னால், மார்க்கெட் வந்து பார்த்திங்க அப்படின்னு சொன்னால் ஒரு அப் டர்னில் போயிட்டு இருந்தது. கடைசி 2 டேஸ் பார்த்திங்க அப்படின்னு சொன்னால் அது எந்த மூவ்னே சொல்ல முடியாது, ஒரு வித்தியாசமான ஒரு மூவ். ஓகே, ஸோ இங்கே பாருங்கள், கேப் டவுன் ஓப்பன் ஆகி அப் போயிட்டு திருப்பி இறங்குச்சு, இன்றைக்கி மிகப்பெரிய கேப் டவுனு. ஓகே, ஸோ அதுக்கப்புறமும் மார்க்கெட் உங்களுக்கு இறங்கி கிட்டத்தட்ட 25,600 வரைக்கும் டச் பண்ணி திருப்பி மார்க்கெட் உங்களுக்கு நல்ல ஒரு மொமெண்டம் கொடுத்து 26,200 நியர்பையில் க்ளோசிங் கொடுத்துருக்குது. ஓகே, இது என்ன பார்த்திங்க அப்படின்னா, க்ளோசிங் எங்கே இருக்குது, ரெசிஸ்டன்ஸ் ஜோனில் தான் இருக்குது. இதுக்கு முன்னாடி இதில் சப்போர்ட் இருந்தது, அந்த சப்போர்ட்டை பிரேக் பண்ணதுனால இப்போ ரெசிஸ்டன்ஸ் ஜோனில் இருக்குது மார்க்கெட். ஓகே, ஸோ நாளைக்கு பார்த்திங்க அப்படின்னு சொன்னால், இது ஓப்பனிங், நாளைக்கு ஓப்பனிங் ரொம்ப முக்கியம். இதில் ரெண்டு விதமாக நம்ம பார்க்கலாம். ஒன்று, ஓப்பனிங் வந்து பார்த்தீங்க அப்படின்னு சொன்னால் உங்களுக்கு இந்த சப்போர்ட்டுக்கு கீழே ஓப்பன் ஆகி கீழே ட்ரேட் ஆச்சு அப்படின்னு சொன்னால் கண்டிப்பாக திருப்பி மார்க்கெட் இறங்கும். ஓகே, அது வந்து 26,000 ஒரு ஹோல்டிங் இருக்கலாம். அதுக்கப்புறம் இங்கே இதில் ட்ரேட் ஆகலாம். இன்கேஸ் திருப்பியும் ஃபால் ஆச்சு அப்படின்னு சொன்னால் உங்களுக்கு திருப்பி 25,500 இந்த வாரத்தில் மார்க்கெட் வந்து ரீச் பண்ணுறதுக்கான வாய்ப்பு இருக்குது. ஓகே, ஸோ நாளைக்கு ஓப்பனிங்கிறது ரொம்ப இம்பார்ட்டன்ட். நாளைக்கு ஓப்பனிங்கை வச்சு தான் செய்ய முடியும் மார்க்கெட்டை நம்மளால் ப்ரிடிக்ட் பண்ண முடியும். நீங்கள் வந்து பார்த்தீங்க பை பண்ண நினச்சிங்க அப்படின்னு சொல்லி பார்த்தீங்கன்னா 26,300 மேலே க்ளோசிங் கொடுக்கட்டும், அதுக்கப்புறம் பை பண்ணலாம். ஓகே, அது வரைக்கும் பை பண்ணுறதை பற்றி நீங்கள் யோசிக்க வேணாம். ஷார்ட் பண்ணுறதுக்கும் பார்த்தீங்க அப்படின்னு சொன்னால், 26,000 பிரேக் பண்ணிடுச்சு அப்படின்னு சொன்னால் நீங்கள் தைரியமாக ஸ்டார்ட் பண்ணலாம். 26,000 பிரேக் பண்ணாட்டால் கூட இந்த ரெண்டு கட்டாங்க இந்த இடத்துக்குள்ளே நம்ம ட்ரேட் பண்ண வேண்டாம். இது எந்த சைடு ஒரு கிளியரான மூவ் தெரியாது. ஸோ இந்த ரெண்டு லெவலை நம்ம நோட் பண்ணிக்கிறோம். ஒன்று, 26,300 மேலே ட்ரேட் ஆகணும். அப்படி இல்லைன்னா 26,000 கீழே ட்ரேட் ஆச்சு அப்படின்னு சொன்னால் நம்ம ஸ்டார்ட் பண்ணலாம். ரெண்டு டார்கெட் நம்ம வச்சுக்கலாம். ஒன்று 25,500, இதுக்கு மேலே உங்களுக்கு ரீச் இது மொமெண்டம் கொடுத்து அப்படின்னா 26,660 அப்படிங்கிற லெவலில் நம்ம நோட் பண்ணி வச்சுக்கலாம். ஓகே, ஸோ இந்த மாதிரி நாளைக்கு மொமெண்டம் கொடுக்குறதுக்கான வாய்ப்பு இருக்குது. இப்போ நம்ம ஸ்டாக்ஸ்லாம் பார்க்கலாம். ஃபஸ்ட்டு ஹெவி வெயிட் ஸ்டாக்ஸு, HDFC பேங்க் பொறுத்தளவில் நல்ல ஒரு இன்னைக்கு கேப் டவுன் ஓப்பனிங். கேப் டவுனுக்கு அப்புறமும் திருப்பி இறங்குச்சு, திருப்பி பார்த்தீங்கன்னா ரெக்கவர் ஆகிருக்கு. ஆல்மோஸ்ட் பார்த்திங்க அப்படின்னு சொன்னால் எந்த இடத்துல ஓப்பன் ஆச்சோ அதே இடத்துல தான் நியர்பையில் தான் க்ளோசிங் கொடுத்துருக்குது. ஆனால் இது என்னென்னு பார்த்திங்க அப்படின்னு சொன்னால், உங்களுக்கு சப்போர்ட்டை பிரேக் பண்ணிங்கிறது அப்படிங்கிறது ரொம்ப இம்பார்ட்டன்ட். சப்போர்ட்டை பிரேக் பண்ணி கீழே தான் க்ளோசிங்கும் கொடுத்துருக்குது. இது வந்து உங்களுக்கு சப்போர்ட்டை பிரேக் பண்ணதுனால இப்போ ரெசிஸ்டன்ஸ். அப்போ மார்க்கெட் எங்கே க்ளோசிங் கொடுத்துருக்குன்னா ரெசிஸ்டன்ஸ் ஜோனில் தான் செஞ்சுருக்கு. HDFC பேங்க் வந்து ரெசிடென்ட் ஜோனில் தான் க்ளோசிங் கொடுத்துருக்குது. ஸோ நெக்ஸ்ட்டு வந்து பார்த்தீங்க அப்படின்னா அது வந்து திருப்பி கண்டிப்பாக இறங்கி உங்களுக்கு 2020 வரைக்கும் திருப்பி இறங்குறதுக்கான வாய்ப்பு இருக்குது. ஸோ அடுத்த சப்போர்ட்னு பார்த்தீங்க அப்படின்னு சொன்னால் உங்களுக்கு HDFC பேங்க்கில் இங்கே தான். ஸோ அதனால் நாளைக்கு திருப்பி இறங்குச்சு அப்படின்னு சொன்னால் கண்டிப்பாக உங்களுக்கு 2020 திருப்பி டச் பண்ணுறதுக்கான வாய்ப்பு அதிகமாகவே HDFC பேங்க்கில் இருக்குது. நெக்ஸ்ட்டு ஐசிஐசியும் அதே மாதிரி தான், இங்கே வருங்க சப்போர்ட்டை, இதுக்கு முன்னாடி இந்த சப்போர்ட்டை பிரேக் பண்ணியாச்சு, இப்போ க்ளோசிங்கு ரெசிஸ்டன்ஸாக க்ளோசிங் கொடுத்துருக்குது. இது ரெசிஸ்டன்ஸ் ஜோன் தான்.
ஓகே. ஸோ நாளைக்கு இது ஓப்பனிங் தான் இம்பார்ட்டன்ட், இது எந்த இடத்துல ஓப்பனிங் ஆகுது அப்படிங்கிறது இம்பார்ட்டன்ட். இதுக்கு கீழே உங்களுக்கு ஓப்பன் ஆகி ட்ரேட் ஆச்சு அப்படின்னு சொன்னால் திருப்பி உங்களுக்கு மார்க்கெட் இறங்கி அடுத்த சப்போர்ட் நம்ம ட்ரா பண்ணியிருக்கோம் தெரியுமா, இந்த லெவலில் டச் பண்ணுறதுக்கான வாய்ப்பு ஐசிஐசிஐயில் இருக்குது. ஓகே, இது வந்து பார்த்தீங்க அப்படின்னு உங்களுக்கு மார்க்கெட் இன்றைக்கி கேப் டவுன் ஆனதுனால திருப்பி ஒரு அப் மூமெண்டம் நடந்திருக்குது. ஆனால் ரெசிஸ்டன்ஸ் ஒன்று நமக்கு பிரேக் பண்ணலை, ரெசிஸ்டன்ஸ் ஒன்று சப்போர்ட்டை பிரேக் பண்ணதுனால அது ரெசிஸ்டன்ஸ் ஒன்று, அதை நம்ம பிரேக் பண்ணலை. பை பண்ணணும்னு நினச்சிங்க அப்படின்னு 350 மேலே பை பண்ணணும், அது வரைக்கும் பை பண்ணுறதை பற்றி நீங்கள் யோசிக்காதீங்க. நமக்கு இந்த இங்கேருந்து பார்த்தீங்க அப்படின்னு திருப்பி ஒரு ரிவர்ஸ் ஆகிறதுக்கான வாய்ப்பு அதிகமாகவே இருக்குது. இங்கே பாருங்கள், கிட்டத்தட்ட மார்க்கெட் ஒரு 5 ஹவர்ஸாக இந்த லெவலை பிரேக் பண்ணவே முடியல, அதால் அதாவது 343 அப்படிங்கிற லெவலை பிரேக் பண்ணவே முடியல, அங்கே வரைக்கும் போகுது திருப்பி இறங்குது. ஸோ இதுதான் ரெசிஸ்டன்ஸ், கிளியராக நமக்கு தெரியுது. ஓகே, நெக்ஸ்ட் கொடாக் பேங்க். கொடாக் பேங்க் மட்டும் வந்து பார்த்தீங்க அப்படின்னு சொன்னால் சப்போர்ட்லேருந்து சப்போர்ட் எடுத்து மேலே போயிட்டுருக்குது. ஓகே, ஸோ இதோடைய மூமெண்ட்டும் பார்த்தீங்க அப்படின்னு சொன்னால் இன்னமும் நமக்கு இறங்குச்சு அப்படின்னு சொன்னால் அந்த சப்போர்ட் வரைக்கும் வரும். இப்போதைக்கு பார்த்தீங்கன்னா இதில் நம்ம ட்ரேட் பண்ண வேண்டாம், ஒரு கிளியர் மூவ் வந்து வரட்டும். அப் மூமெண்ட்டம்னாலும் சரி, இந்த பெரிய கேண்டிலில் எந்த சேல் பிரேக் ஆகுதோ அது வரைக்கும் நம்ம என்ன செய்யணும்னா இதில் ட்ரேட் பண்ண வேண்டாம். எஸ்பிஐ, எஸ்பிஐ நல்ல மூமெண்ட்டம் இன்றைக்கி பார்த்தீங்க அப்படின்னு சொன்னால் கேப் டவுன் ஓப்பன் ஆகும், கேப் டவுன் சரியாக அந்த 267 ஓப்பன் ஆச்சு மார்க்கெட்டு, அங்கேருந்து நல்ல ஒரு மூமெண்டம் எடுத்து திருப்பி ப்ரீவியஸ் உடைய ரெசிஸ்டன்ஸில் செஞ்சுருக்குது. சப்போர்ட்டை பிரேக் பண்ணுறது ப்ரீவியஸ் ரெசிஸ்டன்ஸில் க்ளோசிங் கொடுத்துருக்குது. ஸோ நாளைக்கு இது வந்து கண்டிப்பாக திருப்பி ஒரு என்ன செய்யலாம் டவுன் மூமெண்டம் கொடுக்கலாம், ஏன்னா நல்ல ஒரு இதாக இருக்கிறதுனால ரெக்கவரி ஆகிறதுக்கான வாய்ப்பு இருக்குது. நாளைக்கு வந்து திருப்பி ஒரு சின்ன கரெக்ஷன் இருக்கிறதுக்கான வாய்ப்பு இருக்குது. பை பண்ணணும் வச்சிங்க அப்படின்னு சொன்னால் இந்த சப்போர்ட்டுக்கு மேலே, அதாவது 283 மேலே ட்ரேட் ஆச்சு அப்படின்னு சொன்னால் கண்டிப்பாக பை பண்ணலாம். இல்லை அப்படின்னு சொன்னால் இதை நீங்கள் பை பண்ண வேண்டாம். ஷார்ட் பண்ணுறதுக்கும் பார்த்தீங்கன்னா கிளியராக இந்த ரெசிஸ்டன்ஸ் ஜோனில் உங்களுக்கு ரிவர்சலுக்கு இது கண்டினியூ ஆச்சு அப்படின்னு சொன்னால் திருப்பி மெதுவாக நினச்சிக்கலாம், இறங்கலாம். நெக்ஸ்ட்டு ஆக்சிஸ் பேங்க். ஆக்சிஸும் அதே மாதிரி தான், கேப் டவுனில் ஓப்பன் ஆகி நல்ல ஒரு மூமெண்டம், எஸ்பிஐ மாதிரி இது ஒரு மூமெண்டம் கொடுத்துருக்குது. கொடுத்தாலும் ப்ரீவியஸ் உடைய ரெசிஸ்டன்ஸ் என்ன செய்யலை, பிரேக் பண்ணல, அது ரெசிஸ்டன்ஸ் ஜோனுக்கு நியர்பைல தான் க்ளோசிங் கொடுத்துருக்குது. நாளைக்கு இதோட ஓப்பனிங் ரொம்ப இம்பார்ட்டன்ட், நாளைக்கு எந்த சைடு ஓப்பன் ஆகுது அப்படிங்கிறத பார்க்கணும். ஓகே, ஸோ இது கண்டினியூ ஆச்சு அப்படின்னு சொன்னால் உங்களுக்கு திருப்பி 585 திருப்பி நாளைக்கு டச் பண்ணலாம். ஓகே, ஸோ உங்களுக்கு இங்கே ஆல்மோஸ்ட் திருப்பி ஒரு நல்ல ஒரு டவுன்ஃபால்க்கு அப்புறம் திருப்பியும் ஒரு அப் மூமெண்டம் வந்து முடிஞ்சிருச்சு, கண்டிப்பாக திருப்பி இறங்குறதுக்கான வாய்ப்பு ஆக்சிஸ் பேங்க்ல இருக்குது. இண்டசன் பேங்க், இண்டசன் பேங்க்கும் நல்ல ஒரு எவ்வளோ தூரத்துக்கு பாருங்கள், கரெக்டான சப்போர்ட்டில் ஓப்பன் ஆனதுனால நல்ல ஒரு பவுன்ஸ் ஆகி திருப்பி இந்த ப்ரீவியஸ் ரெசிஸ்டன்ஸ் இல்லை இன்னும் பிரேக் பண்ணலை. ப்ரீவியஸாக இந்த சப்போர்ட்டை பிரேக் பண்ணதுனால அது ரெசிஸ்டன்ஸாக மாறிடும். ஸோ இந்த லெவல் இம்பார்ட்டன்ட், இதுக்கு மேலே திருப்பி ட்ரேட் ஆச்சு அப்படின்னு சொன்னால் நம்ம என்ன செய்யலாம், பை பண்ணலாம். அது என்ன லெவலுங்கிறது, 1565 மேலே க்ளோசிங் கொடுத்துச்சு அப்படின்னு சொன்னால் நீங்கள் பை பண்ணலாம். இல்லை திருப்பி 1531 பிரேக் பண்ணிச்சு அப்படின்னு சொன்னால் நீங்கள் ஷார்ட் பண்ணணும். ஸோ இந்த ரெண்டு லெவலை நோட் பண்ணிக்கோங்க, 1531 பிரேக் பண்ணிச்சுன்னா ஷார்ட்டு, 1565 பிரேக் பண்ணிச்சுன்னா பை. ஸோ இந்த ரெண்டு லெவலில் நீங்கள் இதை வந்து க்ளோசிங் கொடுத்துச்சு அப்படின்னா நீங்கள் ட்ரேட் பண்ணலாம். எஸ் பேங்க், எஸ் பேங்க்கும் அதே மாதிரி ரெசிடென்ட் ஜோனில் வந்து க்ளோசிங் கொடுத்துருக்குது. நாளைக்கு இதை வந்து நம்ம செய்ய முடியாது, க்ளோசிங்கை வச்சு தான் முடிவு பண்ணணும். நாளைக்கு ஓப்பனிங் இதுக்கு மேலே ட்ரேட் ஆச்சுன்னா கண்டிப்பாக திருப்பி ஒரு மூமெண்ட்டம் வந்து இந்த சேனல் வரைக்கும் போகிறதுக்கான வாய்ப்பு இருக்குது. ஆனால் இப்போதைக்கு ரெசிடென்ஸ் இல்லை இருக்கிறதுனால இந்த கண்டிப்பாக இது ரெசிடென்ஸாக ஆக்ட் பண்ணுறதுக்கான வாய்ப்பு அதிகமாகவே இருக்குது. ஆர்பிஎல் பேங்க் அதுவும் ரெசிடென்ஸ் தான். எல்லா ஸ்டாக்குமே பார்த்தீங்கன்னா கொடாக் பேங்கை தவிர மற்ற உள்ள எல்லா ஸ்டாக்குமே ரெசிடென்ஸ் ஜோனுக்கு வந்துருச்சு. ஸோ ரெசிடென்ஸில் அப்போ என்ன ஆகும், ரெசிடென்ஸில் நமக்கு ரிவர்சல் கன்ஃபர்மேஷன் கிடச்சிச்சுன்னா நம்ம ஸ்டார்ட் பண்ணலாம். அதான் ரெசிடென்ஸ் ஜோனில் கரெக்டாகவே எல்லா ஸ்டாக்ஸுமே இருக்குது. ஹெச்டிஎஃப்சி ஆல்சோ, ஹெச்டிஎஃப்சி, ஐசிஐசிஐ, அதுக்கப்புறம் கொடாக் பேங்க் மட்டும் மேலே போயிருக்குது. எஸ்பிஐ பிரேக் பண்ணி ரெசிடென்ஸ் ஜோனுக்கு வந்திருக்குது, சப்போர்ட்டை பிரேக் பண்ணி ரெசிடென்ஸ் ஜோனுக்கு வந்திருக்கு. இதுவும் அதே மாதிரி தான், ஆக்சிஸும் அதே மாதிரி தான், இண்டசன் பேங்க்கும் அதே மாதிரி தான், எஸ் பேங்க்கும் அதே மாதிரி தான் ரெசிடென்ஸ் ஜோனுக்கு வந்திருக்கு. ஸோ கண்டினியூஸாக எல்லாமே ரெசிடென்ஸ் ஜோனுக்கு வந்திருக்கு அப்படிங்கிறது நமக்கு கிளியராக தெரியுது. ஓகே, நாளைக்கு ஃபஸ்ட்டு 1 ஹவர் வந்து ரிவர்சலுக்காக உங்களுக்கு டேர்னிங் ஆச்சு அப்படின்னு சொன்னால் திருப்பி கண்டிப்பாக இறங்குறதுக்கான வாய்ப்பு இருக்குது. ஏன்னா பிஜேபி வந்து 5 ஸ்டேட்லேயும் பார்த்தீங்க அப்படின்னு சொன்னால் மிகப்பெரிய தோல்வியை வந்து தள்ளியிருக்கிறதுனால கண்டிப்பாக இது இறங்குறதுக்கான வாய்ப்பு அதிகமாகவே இருக்குது. நாளைக்கு ஓப்பனிங்கிறது ரொம்ப இம்பார்ட்டன்ட், அதை வச்சு நீங்கள் ட்ரேட் பண்ணுறதை நீங்கள் ஸ்டார்ட் பண்ணுங்க. ஓகே, ஸோ இந்த வீடியோ உங்களுக்கு பிடிச்சிருந்தது அப்படின்னு சொன்னால் லைக் பண்ணுங்கள், சேனலை சப்ஸ்கிரைப் பண்ணுங்கள், உங்கள் ஃப்ரெண்ட்ஸுக்கு ஷேர் பண்ணுங்கள். தேங்க்யூ.